வணக்கம். மருதம் பட்டையில் அடங்கியிருக்கும் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மருதம் பட்டை, ஆவாரம் பட்டை இரண்டையும் சம அளவு எடுத்து அதில் ஒரு பங்கு அளவிற்கு ஏலக்காய், சுக்கு இரண்டையும் சேர்த்து நன்றாக பொடி செய்து காலையும் மாலையும் இரண்டு வேளையும் கஷாயமாக காய்ச்சி காஃபி டீக்கு பதிலாக குடித்து வந்தால் சர்க்கரை நோய் நீங்கிவிடும். மருதம் பட்டை மற்றும் அதன் அளவில் பாதி அளவிற்கு சீரகம், சோம்பு, மஞ்சள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பொடியாக்கி அதை தண்ணீரில் காய்ச்சி குடித்து வந்தால் இரத்த அழுத்த நோய் விரைவில் குணமாகிவிடும். மருதம் பட்டை, வில்வம் துளசி இரண்டையும் சம அளவு எடுத்து சூரணம் செய்து காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் மன உளைச்சல் பிரச்சனை நீங்கிவிடும். இதயம், இரத்த குழாய்களில் உண்டாகும் அடைப்பு மற்றும் இதய பலவீனம், இதய வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது மருதம் பட்டை. மருதம் பட்டை வெண்தாமரை பூ, ஏலக்காய், லவங்கம் மற்றும் திருக்கடுகம் இவை அனைத்தையும் சேர்த்து பொடியாக்கி வைத்து கொண்டு மாலை வேளையில் தண்ணீரில் போட்டு கஷாயமாக காய்ச்சி குடித்து வந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குணமாகிவிடும். வாய்ப்புண், தொண்டை கமரல் போன்றவை ஏற்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு மருதம் பட்டை பொடியை 2 கப் தண்ணீரில் கலந்து 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விட்டு அந்த நீரை வெதுவெதுப்பான சூட்டில் வாய் குப்பளித்து வந்தால் தொண்டை கமரல் நீங்கிவிடும், வாய்ப்புண்ணம் குணமாகிவிடும். நன்றாக உலர்ந்த மருதம் பட்டையை மாவாக அரைத்து அதை 5 கிராம் அளவு எடுத்து அதில் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் குணமாகிவிடும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.